அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நேற்றைய வீடியோகளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. நிறையா வந்து வாட்ஸ்அப்பில் வந்துட்டு க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க. அதில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நம்மளுக்கு டீசண்டாக, அதாவது வர்த்தகம் செய்ய எவ்வளோ முதலீடு தேவை அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் அதான் கேட்டிருந்தீங்க. முதல் அந்த கேள்வியே நம்ம என்னை பொறுத்தவரை தவறு. முதல் சந்தையை நம்ம வந்து உற்று நோக்கணும். அதில் என்னென்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தேடணும். அப்போ அந்த வாய்ப்புக்கு நம்ம எவ்வளோ முதலீடு பண்ணுனா நம்ம பிரச்சனையில் மாட்டிக்க முடியாத அளவுக்கு, அதாவது எந்த இடத்துலையும் நம்ம வந்துட்டு பயப்படாத அளவுக்கு என்ன முதலீடு தேவை என்று அப்போ தான் நீங்கள் முடிவு பண்ண முடியும். ஏன்னா உங்களுடைய முடிவெடுக்கும் திறனுக்கு அடிப்படையில் தான் முதலீடு இருக்கணுமே தவிர, எவ்வளோ முதலீடு பண்ணினாலும் அப்போ எவ்வளோ பங்கு சந்தையை பொறுத்தவரை நம்ம கடலுக்குள்ளே கொண்டு போய் உப்பு கொட்டுற மாதிரி தான். அப்போது என்ன பண்ணாலும் அதனுடைய ரிசல்ட் என்னவாக இருக்க போகுது, நம்மளுக்கு தெரிகிற வர தான் நம்மளுக்கு இம்பேக்ட், தெரியாத வர ஒன்றுமே பண்ண முடியாது. அதுபோல் பங்கு சந்தைக்கு எவ்வளோ முதலீடு போட்டாலும் பத்தாது. அதனால் உங்களுடைய முடிவெடுக்கும் திறனுக்கும் உங்களுடைய வாய்ப்புக்கும் எப்படி இருக்கு நீங்கள் தான் முடிவு செய்யணும். அதனால் யாரையுமே யாரிடம், ஏன்னா இது ஒரு கலை, இது ஒரு ஆர்ட். உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் என்ன க்ரியேட்டிவிட்டி பண்ணி வச்சுருக்கீங்களோ, உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதுதான் வாய்ப்பு. அதனால் இது சரி இது தப்புன்னு சொல்ல முடியாது. சிலர் பார்த்திங்கன்னா ஒரு 50 பைசா ப்ராஃபிட்டுக்கோசரம் ட்ரேட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் 10 ரூபா ப்ராஃபிட்டுக்கோசரம் ட்ரேட் பண்ணுவாங்க, ஒருத்தர் 50 ரூபா ப்ராஃபிட்டுக்கோசரம் ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போது இதில் அவங்கவுங்களுக்கு ஒரு சுய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இது வந்து மற்றவங்க பில்ட் பண்ணுறத நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாக பின்பற்ற முடியாது. அப்படி பின்பற்றினா எல்லாருமே ஜெயிச்சிடலாம். அப்போ இதில் ஏன் சிலர் மட்டும் ஜெயிக்கிறாங்க, சிலர் மட்டும் ஜெயிக்கலை அப்படின்னா டிசிப்ளின், ஒழுக்கம் அப்படிங்கிறது தான். அப்போது எப்படி நம்ம வந்துட்டு வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி வியாபாரத்துலேயும் ஒழுக்கமாக இருக்கணும். அதனால் வாய்ப்பு இருக்கும்போது அப்போ எந்த இடத்துல சஞ்சலப்படக்கூடாது. சிலர் வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருப்போம், அதை ப்ராஃபிட் பண்ணதுக்கப்புறம் அது ரன்னிங் ஆகும், அதாவது வந்துட்டு அது நல்லா மூவ் ஆகும், அதுக்கப்புறம் ஹையில் போய் வாங்கிடுவாங்க, அப்போ அதுக்கப்புறம் பெரிய நஷ்டம் அடைவாங்க. அப்போ அந்த மாதிரி சஞ்சலமம்லாம் இருக்கக்கூடாது. அப்போது மார்க்கெட்டை பொறுத்தவரை நீங்கள் முதலில் பார்வையாளராக பாருங்கள். பார்வையாளர்னால் பணமே இல்லாமல் பார்வையாளராக இருக்கக்கூடாது. உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோவே, அதாவது வியாபாரம் பண்ணக்கூடிய பணம் இருக்கணும், ஆனால் வியாபாரம் பண்ணாமல் பார்வையாளராக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எஜெக்ஸ் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 18,747 வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. அப்போது இது ஒரு இன்சைடு ஓப்பனிங்காக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் இன்சைடு ஓப்பனுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நேற்றைய ஹை பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ இன்றைக்கி வந்து ஒரு கேப் அப் அப்படிங்கிறது வாய்ப்பு, அதாவது இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா அது கேப் அப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பாருங்கள், எப்போவுமே ஆரம்பம், அதை முடிவுற்ற விலை ஆரம்பம், இது ரெண்டு முக்கியம். இதுக்குள்ளே நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது தான், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, எஸ்டர்டே ஹையுக்கு மேலே இருந்தால் என்ன இம்பேக்ட் கொடுக்குது அப்படிங்கிறத நோட்ஸ் எடுங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே மட்டும் இருக்குது, ஓப்பனுக்கு கீழே இருக்குது, எஸ்டர்டே ஹையுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அது ஒரு இம்பேக்ட். இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்குது, ஓப்பனுக்கு கீழே இருக்குது, எஸ்டர்டே ஹையுக்கு கீழே இருக்குன்னா அதுக்கு ஒரு இம்பேக்ட். அப்போது இதன் அடிப்படையில் நீங்கள் சந்தையை பாருங்கள். அப்போ என்னென்ன நடக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போது இந்த இடத்துல இன்றைக்கி வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே, எஸ்டர்டே ஹைக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே நிலை பெற்றால் அதற்கு தடுப்புங்கிறது குறைவு. ஏன்னா ஓப்பனுக்கு மேலே இருந்துட்டாலே சந்தையோட ரேஞ்ச் அந்த மேல் ரேஞ்சில் தான் கொடுக்க முடியும் வழி, டவுன் சைடு கொடுக்க முடியாது. ஏன்னா ஓப்பனுக்கு மேலே இருக்கும்போது சந்தையோட ஆரம்பத்திற்கு மேலே இருக்கும்போது என்னவாகும், அப்போ அந்த ஆரம்பத்துக்கு மேலே மட்டும் இருக்கிற வரை அந்த ஆரம்பத்திற்கு மேலே மட்டும் தான் ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆக முடியும். அதனால் அதனை புரிந்து கொண்டு ஒரு லாஜிக் அடிப்படையில் பாருங்கள். அப்போ 18,600 கால் அண்டு புட்டோட ப்ரீமியத்தை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 140 புள்ளிகள் வருது. அப்போ 18,600 ப்ளஸ் 130 மைனஸ் 140, இதுதான் ரேஞ்சாக இருக்க போகிறது. இதை பிரேக் அவுட் பண்ணால் தான் ஒரு பிக் ரேஞ்ச் வரும். அப்போ இதை பிரேக் அவுட் பண்ணாத வரை இன்சைட் ரேஞ்சு தான் இருக்கும். அப்போ இதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை தான் நீங்கள் வர்த்தகம் செய்யறதுக்கு முற்படணும். அதற்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஸ்ட்ரைக்கை வர்த்தகம் செய்யக்கூடாது. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 44,124, 43,874 இதுதான் ரேஞ்சாக இருக்குது. அப்போ இதோட இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 43,900 கால்
புட் 44,000 கால் அண்ட் புட் ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அப்போ 44,000 கால் புட் எடுக்கும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 புள்ளிகள் இருக்கு. அப்போ 43,600 44,400 தான் இருக்கிற வாய்ப்பு. இதை பிரேக் அவுட் பண்ணும்போது ஒரு பெரிய ரேஞ்ச் கிரியேட் ஆக வாய்ப்பாக இருக்கும். இதை பிரேக் பண்ணுற வர கண்டிப்பாக பிக் ரேஞ்ச் அப்படிங்கிறது அமையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு. அப்போ இதை நீங்கள் ஆய்வு செய்யணும். இப்போ ஆய்வு செய்து நீங்கள் முடிவெடுத்து வியாபாரம் செய்யுங்க. முதலில் நீங்கள் உங்களுடைய பார்வையில் நீங்கள் சந்தையை பார்க்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.